வெல்கம் டு சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நான் வந்து இன்னும் Dress அப்படி எல்லாம் எதுமே எடுக்கல சோ நீங்க எல்லாம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக் ரவா லட்டு ரெசிபி இது எங்க அம்மாவோட ரெசிபி நிறைய பேர் எல்லாரும் இப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம தேங்காய் பூ பால் அதெல்லாம் சேர்க்காம செய்யறனால ஒரு மாசம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாம இருக்கும் ஏனா வெறும் sugar நெய் ரவா அவ்வளவுதான் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படினா நிறைய செய்வாங்க பல்கா செய்யறப்போ அவங்க வறுத்துட்டு சக்கரை இதெல்லாம் மெஷின்ல கொடுத்து அரைச்சுடுவாங்க நம்ம எல்லாம் இப்ப கொஞ்சமா தான செய்றோம் அதனால நம்ம ஈஸியா மிக்ஸிலே அரைச்சு செஞ்சிரலாம் சோ ரொம்ப ஈஸியான அதே டைம் செம டேஸ்டான ரவா லட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சோ லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan சூடு பண்ணிக்கிறேன் அதுல வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை வந்து நல்ல வாசன வர அளவுக்கு வறுத்துக்கணும் கொஞ்சம் மீடியம் फ्लेம்லயே வச்சிட்டு வறுத்தோம்னா தான் கலர் चेंज ஆகாம இருக்கும் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கறப்ப பாருங்க கொஞ்சமா கலர் கூட चेंज ஆயிருச்சு அந்த அளவுக்கு கலர்லாம் चेंज ஆக விடவேண்டாம் நல்ல வாசன வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வேற ஒரு ப்ளேட்ல மாத்திட்டோம் அப்படினா மேற்கொண்டு அது கருகாம இருக்கும் அது ஆறிறதுக்குள்ள நான் சக்கரை அரைச்சுக்க போறேன் 1 கப் ரவைக்கு 1/4 கப் எடுத்துக்கேன் இதுவே நல்ல தித்திப்பா தான் இருக்கும் இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியா வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை கூட ஒரு 3 ஏலக்கா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு பொடிச்சு எடுத்துக்க போறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இத ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்திறேன் நம்ம அரைச்சி இதெல்லாம் பண்றதுக்குள்ள ரவை நல்லா ஆறிருச்சு இதையும் நம்ம மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாவே பொடிச்சு எடுத்துக்கோங்க இதையும் அந்த சக்கரை கூட சேர்த்துறலாம் இத இப்ப நல்லா கலந்துறலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு மாசம் வரைக்கும் நம்ம ஃபிரிட்ஜ்ல எல்லாம் கூட வைக்கவேண்டாம் வெளியில வச்சோம்னாலுமே கூட நல்லா டேஸ்டா இருக்கும் பசங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்கனா கூட தாராளமா செஞ்சு அனுப்பலாம் நிறைய நாள் வச்சு சாப்பிட முடியும் இப்போ முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் வறுத்துக்கலாம் பான் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன் 1/2 கப் போதும் நமக்கு இந்த அளவுக்கு அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இதுல உங்களுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் நிறைய சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் எவ்வளவு நட்ஸ் சேர்த்தாலும் டேஸ்டா தான் இருக்கும் இதுக்கு ஒரு அளவு அப்படினா கிடையாது கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுபட்டதும் கிஸ்மிஸும் நான் இப்போ இது கூட ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுமே கூட கறிய விட்டற கூடாது பாருங்க வீடியோ எடுத்துட்டு பண்றனால லைட்டா கொஞ்சம் ಜಾஸ்தியாவே பிரவுன் ஆயிடுச்சு நீங்க செய்யறப்ப 골든 கலர் ஆனதும் டக்குனு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டோம்னா மேற்கொண்டு அது ஃப்ரை ஆகாம இருக்கும் இப்போ பான் சூடு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நெய் பாக்கி அதை ஃபுல்லுமே நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடான நெய் சேர்த்து லட்டு பிடிச்சோம்னா தான் நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்க நல்ல ஒரு அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் இறக்கிரலாம் mix பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ரவா கலவை அதுல வந்து இந்த சூடான நெய்யை ஊத்திரணும் நான் வந்து ஒரு பாதி ஊத்திக்கிறேன் பாத்துட்டு தேவைப்பட்டனா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ கை வச்சோம் அப்படினா சுற்றும் அதனால கை எல்லாம் போட்றாதீங்க நெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூனோ இல்ல ஸ்பாட்சுலாவோ வச்சிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்குற சூடு இருக்கறப்ப தான் கை வச்சி நம்ம பிசையணும் சோ இன்னும் கொஞ்சம் கூட நெய் தேவைப்படும் எடுத்து வச்ச 1/2 கப் நெய்யுமே இப்போ இதல ஊத்திட்டேன் நான் பாருங்க அவ்வளவுதான் ஃபுல்லுமே இதல சேர்த்தாச்சு இப்பயும் சூடா தான் இருக்கு அதனால முதல்ல ஸ்பாட்சுலா வச்சு mix பண்ணிட்டு கை பொறுக்குற அளவு சூடு இருக்கப்ப இப்ப கையால mix பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இது நல்லா ஆறிறதுக்குள்ள கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கப்பயே கடகடன்னு நம்ம லட்டு பிடிச்சிரணும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சின்னதோ பெருசோ அந்த மாதிரி பிடிச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எல்லா அதலயுமே முந்திரி பருப்பு தெரியணும் அப்படினா அந்த மாதிரி பிடிக்கிறப்ப மேல ஒரு ஒரு முந்திரி பருப்பை வச்சிட்டு கூட நீங்க லட்டு பிடிச்சுக்கலாம் சோ சூப்பரா நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா வரலன்னு நினைக்கிறேன் சில பேர் நல்ல ரவுண்டா பிடிப்பாங்க சோ இன்னொரு இதும் அதே மாதிரி செஞ்சு காட்றேன் பாருங்க இதுக்கு பால் இதெல்லாம் எதுவுமே ஊத்தவேண்டாம் அந்த சூடான நெய் ஊத்துறதுலயே நமக்கு நல்ல லட்டு பிடிக்க வரும் சப்போஸ் 1/2 கப் பத்தலன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு இவ்ளோதான் அளவுன்னெல்லாம் கிடையாது ஆனா எனக்கு வந்து 1/2 கப் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா சரியா இருந்தது சோ எல்லா லட்டும் நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது கட்டாயமா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க சோ உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்